இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். தாத்தா வந்தாரு, கதற விட்டாரு. இந்தியன் 3 படத்துக்கு இவ்வளோ பெரிய ட்ரெய்லர், 2.5 மணி நேரத்துக்கு ட்ரெய்லர் இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கோ பேக் இந்தியன், அவ்வளோதான். பேன் இந்தியா படம் தலைவர். தாத்தா கதற விட்டாரு. தலை படம் வேற மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்தியனோட பையனையே கொண்டுருவாரு கரப்ஷனுக்காக. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்காக நான் அதை ஊர் ஊராக போய் கொள்றாரு. அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷே கொண்டுருவாரு. அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க, வேற மாதிரி இருக்குது படம். தேர்டு பாட்டில் என்ன கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பிரிட்டிஷோட சண்டை போடும்போது அவங்க நம்மக்கிட்ட வரி வாங்கினாங்கல்ல, அதுக்காக இவர் போய் கொண்டுருவார். அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸ் வச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனால் உட்காந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா பாட்டு நடுவில் நடுவில் வச்சு நிறையா கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக பண்ணுறேங்கிற பேரில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ இருக்கிறதுக்கே எவ்வளோ பரவாயில்ல. இப்போ இருக்கிற சினிமாவுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. படம் சரியில்லைங்க, நல்லா ஒன்றும் லாஜிக் இல்லாமல் போகுது. ஃபஸ்ட்டு இந்தியன் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அந்த இந்தியன் தாத்தா இந்த இதில் வந்து அந்தளவுக்கு சரியாக கொண்டு வரல. ஆமாம், ஸ்டோரி சரியில்லை, லாஜிக்கே இல்லை படத்தில். சங்க டேஸ் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபஸ்ட் படம் எவ்வளோ எப்படி இருந்தது அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் தேர்டு பார்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அது பார்த்தா தெரியும். கமலோட நடிப்பெல்லாம், கமல் நடிப்பு பரவாயில்ல, கெட்டப்பு கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். ஆனால் பார்த்தா லாஜிக் கொஞ்சம் கூட இல்லை, வேஸ்ட்டு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்தா தான் படம் புரியும். டைம் வேஸ்ட்டுங்க, டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட்டு. ஐயோ, அதுல தான் சொதப்பிய வச்சுட்டாங்க. அதில் ஏர் ரகுமானே போட்டிருக்கலாம். இது வந்து நம்ம தளபதி விஜய்க்கு தான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். நம்ம தாத்தாக்கு இது செட் ஆகலைங்க, நல்லா செட் ஆகும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? தாத்தா எப்படி நடிச்சாரு? ஏதோ ஒரு அளவுக்கு நடிச்சாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. கமல் ஆக்டிங்லாம் செமையா இருக்கு, நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கமலோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. சங்கர் படம் மாதிரி தெரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா, படம் நல்லா இருந்துச்சு சார். அடுத்தது சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, அடுத்தது பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி, ஃபஸ்ட் இந்தியன் அந்த மூவி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்டுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. ஓகே ஓகே, சாங்ஸ்லாம் ப்ரோ அந்த தாத்தா வர சாங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுனா எதையுமே குறை சொல்ல முடியாது, எதுவுமே குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸ்டோரி புரியுதா ப்ரோ? ஸ்டோரி வந்து ரொம்ப சின்ன பசங்க கூட புரிஞ்சிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுண்ணா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாவே இருந்துச்சு. கடம் இப்போ பாதி சீன்லேயே கதை புரியல, இருந்தாலும் இந்தியன் 3 வந்தால் ஃபுல்லாக புரியும். நல்லாவே இருந்துச்சு. அனிரோத் சாங் கொடுத்துருக்காரு, எப்படி கொடுத்துருக்காரு? அது செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. அவள் நல்லா இருக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் நல்லா இல்லை, படமே நல்லா இல்லை. நல்லா இருக்கு சார், ஆனால் அடுத்த பாட்டு இன்னும் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இது ஓகே, அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, ஓகே நல்லா இருக்கு. பட் இன்னும் நெக்ஸ்ட் பாட் நல்லா இருக்கு, ஸ்டோரியெல்லாம் நல்லா போகுது. நிஜமா வசிஜி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சங்கர் மூவி வேற லெவலில் இருக்கும். சங்கர் மூவியா அப்படிங்க கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நல்லா இல்லை, தேர்ட் பார்ட்டு தான் தெரியும். போனது வேஸ்ட் தான், போனதே வேஸ்ட் தான், காசு வேஸ்ட். ஆமாம் ப்ரோ, அப்படி தான் போகுது, படமே வேஸ்ட்டு. தேர்ட் பார்ட்டை வெயிட் பண்ணுறோம், தேர்ட் பார்ட். ஆ ஆ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. கமல் ஆக்டிங்லாம் ப்ரோ? ஆ, சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர்.